Hello friends, welcome to Bommu Pets. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க தான் வந்திருக்கேன். இப்போதான் நீங்க புதுசா ஒரு டாக் வளர்த்தணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க, இப்போதான் ஃபர்ஸ்ட் ஒரு பப்பி வாங்குறீங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு கிளியரா இருக்கணும். அது வந்துட்டு எந்தெந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, பொம்மு பெட்ஸ் அப்படிங்கிற எங்களோட சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப புதுசா பப்பி வாங்கணும்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்துட்டு ஹேர் இருக்கிற டாகோ ஹேர் இல்லாத டாகோ அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். முடி வந்துட்டு நிறைய இருக்கிற டாகும் இருக்கு, முடி கம்மியா இருக்கிற டாகும் இருக்கு. இப்ப வந்துட்டு ரெட்ரிவரு இந்த மாதிரி டாக், ஜெர்மன் செப்பட் இந்த மாதிரி டாகுக்கெல்லாம் வந்துட்டு ஹேர் நிறைய இருக்கும். ஹேர் கம்மியா இருக்கிற டாகுன்னு பார்த்தா பக்கு இந்த மாதிரி பீகிளு இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹேர் கம்மியா இருக்கும். அதை விட ரொம்ப எம்எம் அளவுல வந்துட்டு இந்த டேசண்டு மின்பின் இந்த மாதிரி டாகுக்கெல்லாம் அந்த அளவுக்கு முடி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா வகையான டாகுகளுக்குமே முடி கொட்டும், முடி நிறைய இருக்கிற டாகுக்குமே முடி கொட்டும், கொஞ்சம் எம்எம் அளவுல இருக்கிற டாகுகளுக்குமே முடி கொட்டும். எந்த ஒரு டாகா இருந்தாலுமே பழைய முடியெல்லாம் கொட்டிட்டு புது முடி வளரும். இது வந்துட்டு இயற்கை தான், புது முடி வர வர பழைய முடியெல்லாம் கொட்டும். அது வந்துட்டு எந்த வகையான டாக் எடுத்தாலுமே இந்த முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்கும். அது வந்துட்டு இயற்கை, நம்மளை மாதிரி தான் முடி கொட்டும் முடி வரும் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரி டாகு, முடி நிறைய இருக்கிற டாகா முடி கம்மியாக இருக்கிற டாகா அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்டே கிளியராக வாங்கிக்கணும். ஏன்னா அப்புறம் நம்ம வாங்கிட்டு பின்னாடி வந்துட்டு ஐயோ இவ்வளோ முடி கொட்டுதே வீட்டில் நம்ம வச்சுருக்க முடியல குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு முடி இருக்கிறதாக முடியலாததாக அப்படிங்கிற விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் கிளியராக இருக்கணும். இப்போ அடுத்ததான் நம்ம பப்பி வாங்கிட்டோம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம எங்கே வச்சு அதை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்துட்டு நம்ம கிளியராக இருக்கணும். வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்க போகிறோமா இல்லை வெளியே வச்சு வளர்க்க போகிறோமா அப்படிங்கிற விஷயத்தில் வந்துட்டு நம்ம கிளியராக இருக்கணும். ஏன்னா நம்ம வாங்கின புதுசில் ஆசாசியாக ஒரு 2 மாதம் 3 மாதம் உள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்துட்டு வெளியே துரத்து விட்டுறக்கூடாது. அது பாவம். நான் வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு அது 10-15 வருஷம் நம்ம கூட இருக்க வருது, நம்மளோட வீட்டில் ஒருத்தவங்களா அது இருக்க வருது. அதனால் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே அது வந்துட்டு இதுதான் நம்ம வீடு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்புக்கு அதை கொண்டு வர வைக்கணும். அது ஹாலாக இருக்கட்டும், வெளியே கார் செட்டாக கூட இருக்கலாம். வந்துட்டு நம்ம அதுக்குன்னு உள்ளேயும் வச்சுருந்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் இதுதான் அதோட வீடு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்புக்கு அதை நம்ம கொண்டு வந்து பழக்கணும். அதுக்குன்னு பெட்டிலே வச்சு பழக்கணும், பெட்ரூம்லேயே வச்சுருக்கணும் அப்படின்லாம் இல்லை. அது வந்துட்டு நம்ம ஒரு கார் செட்டில் போய் அதை விட்டுட்டால் கூட அதுக்குன்னு ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடுத்து அதுக்கு கொடுத்துட்டா கூட இதுதான் நம்ம ஒரு வீடு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்புக்கு அது செட் ஆயிரும். அதுக்காக நம்ம கொஞ்ச நாள் முள்ள வச்சிருந்துட்டு ஆசாசியா அதை கொஞ்சம் விளையாண்டுகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் பெருசோன்னு அதை வெளியே துரத்துட்டுற கூடாது. அதனால நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே அதை வந்துட்டு நம்ம ஒரு ஹாலில் கூட நம்ம அதை படுக்க வச்சு அதுக்கு வந்துட்டு ஒரு மைண்ட் செட்டப்புக்கு அதை நம்ம கொண்டு வர வைக்கலாம். இப்படி இருந்துட்டா அதுவும் பின்னாடி வந்துட்டு எந்த கஷ்டமும் படாம வந்துட்டு அதோட மைண்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுதான் நம்மளோட வீடு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்புக்கு அது வந்துடும். அதனால நம்ம வந்துட்டு அதை உள்ளே வச்சு வளர்க்குறோமா வெளியே வச்சு வளர்க்குறோமா அப்படின்ட்டு நம்ம முடிவெடுத்துட்டு ஆரம்பத்திலிருந்தே அதை வந்துட்டு நம்ம வாங்கின ஃபர்ஸ்ட் நாள் அப்படிலிருந்தே அதை வந்துட்டு நம்ம ஒரு மைண்ட் செட்டப்புக்கு அதை நம்ம கொண்டு வந்துடணும். அப்போ தான் அதுவும் பழகும். அதுக்கும் அப்போ தான் குட்டியிலேருந்தே அதை நம்ம பழக்கணும் அப்படின்னா தான் அது பழகும். கொஞ்ச நாள் நம்ம உள்ளே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அதை துரத்து விட்டுட்டா அதுக்கு வந்துட்டு மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால எதையுமே நம்ம குட்டியிலேருந்தே பழகணும். ரொம்ப பப்பியாக ஒரு 40-50 நாள் பப்பியை வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அதே வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா அதை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம 1 மாதம் 2 மாதம் அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம தொடர்ந்து அதையை வந்துட்டு நம்ம கேர் பண்ணி தான் வேணும். குழந்தைய பார்க்குற மாதிரி கேர் பண்ணிக்கிட்டு தான் வேணும். அதை நம்ம கூட வச்சுருந்துக்க தான் வேணும். அதுக்கு மேலே ஒரு 3 மாதத்துக்கு மேலே அப்படிங்கும்போது அதுக்காக ஒரு தனி செட்டப்பை வந்துட்டு நம்ம அதுக்கு வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துடலாம். இப்போ அடுத்துதான் நம்ம எந்த மாதிரியான டாக்கை வாங்குறோம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக இருக்கணும். டாய் பிரீடா இல்லை கார்டியன் இந்த மாதிரி ஹண்ட் இந்த மாதிரி டாக்ல வந்துட்டு நம்ம கிளியராக இருக்கணும். ஹண்ட் வந்து யாருமே நம்ம சிட்டி பக்கம்லாம் நம்ம வாங்க மாட்டோம். கிராமத்து பக்கமும் அதெல்லாம் வந்துட்டு இன்னும் வச்சிருப்பாங்க. நாட்டு நாய்கள் ஹண்ட் டாக் வேட்டையாடுறதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிப்பாங்க. சிட்டியில் இருக்கிறவங்க வந்துட்டு டாய் பிரீடா இல்லை கார்டியன் தனி வீடாக இருந்துச்சுன்னா நம்ம கார்டியன் மாதிரி நம்ம டாக் வாங்கிக்கலாம். அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறவங்க வந்து டாய் பிரீடு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி டாக் நம்ம வாங்குறோம் அப்படின்ட்டு வந்துட்டு நமக்கு வந்துட்டு கிளியராக இருக்கணும். இதெல்லாம் டாக் வாங்குறதுக்கு முன்னாடியே ஐயோ இதை வாங்கியிருக்கலாமோ அதை வாங்கியிருக்கலாமோ அப்படின்ட்டு நம்ம பின்னாடி யோசிக்க முடியாது. அதனால முன்னாடியே எந்த மாதிரி டாக் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு யோசிச்சு முடிவு பண்ணிக்கலாம்.
இப்போ அது எல்லாத்தை விட முக்கியமானது என்ன அப்படின்னா டாக் வளர்த்துறோம் அப்படின்னு ஆசைப்படுற நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து சகிப்புத்தன்மை நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்துட்டு நம்ம குழந்தைய நம்ம வீட்டுக்கு வரப்போகுது, அது நம்ம குழந்தைங்க மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்க போகுது. நம்ம குழந்தைங்களாம் விளையாடும் போது என்னென்ன பண்ணுவாங்களோ அதே சேட்டையை அவங்களும் பண்ணுவாங்க. ஏன்னா அது அதுவும் ஒரு குழந்தை தான். ஒரு 40 நாள் 50 நாள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்களும் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம குழந்தைங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது உட்காந்துட்டு இருக்கும்போது வீட்டிலேயே யூரின் போயிடுவாங்க, மோஷன் போயிடுவாங்க. இதே வேலையை தான் நம்ம வாங்கிட்டு வர பப்பிங்களும் பண்ணுவாங்க. அது வந்துட்டு நம்ம சகிப்புத்தன்மையோட அதெல்லாம் நம்ம குழந்தைக்கு சேர மாதிரி செய்யணும். யூரின் போனாலும் மோஷன் போனாலும் அதை வந்துட்டு நம்ம கிளீன் பண்ணுற அந்த சகிப்புத்தன்மை நமக்கு வேணும். அப்புறம் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ஐயோ இதை எப்போ எப்படி வாங்கிட்டோமோ, இதெல்லாம் எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது, இதை எப்போ எப்படி வாங்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுங்க. இது வந்துட்டு ரொம்ப முக்கியம். சகிப்புத்தன்மை இதை வந்துட்டு நம்ம கடைசி வரைக்கும் பார்த்துக்க முடியுமா, கடைசி வரைக்கும் இதை நம்ம பராமரிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஒரு கிளியர் நமக்கு இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து டாக் வாங்குங்க. ஏன்னா பின்னாடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளால் வளர்த்த முடியல, பராமரிக்க முடியல அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப சிரமமாயிரும். இப்போ வெளிநாட்டிலலாம் டாக் வளர்த்த முடியல அப்படின்னா அதை போய் கொண்டு போய் விடுறதுக்கு வந்துட்டு ஒரு சில ஒரு இது மாதிரிலாம் இருக்குது. நம்மளால் வளர்த்த முடியலன்னா அங்கே போய் அப்படி போய் விட்டுறலாம். ஆனால் நம்ம ஊர்லாம் இன்னும் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. அதனால் உங்களால் கடைசி வரைக்கும் அதை பார்த்துக்க முடியும், அதை பராமரிக்க முடியும், நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்கள மாதிரி அதை நம்ம கவனிச்சுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு டாக் வந்துட்டு நீங்கள் வாங்கணும். இல்லைன்னா அது வந்துட்டு உங்களுக்கும் அது சிரமமாயிரும், அவங்களும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் இந்த விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கணும். நம்ம இந்த பப்பியை வாங்குகிறோம், ஒரு டாக் வளர்த்த ஆசைப்படுறோம் அப்படின்னா இது வந்துட்டு 2 வருஷம் 3 வருஷத்தில் முடிய போகிற விஷயம் இல்லை. அவங்க வந்துட்டு நம்ம கூட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நம்ம கூட அவங்க தொடர்ந்து இருப்பாங்க. நம்ம வீட்டில் ஒருத்தங்களா, நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்களா தான் நம்ம குழந்தைங்களாம் அதுவும் ஒரு குழந்தையாக தான் நம்ம பார்த்து வளர்த்த போகிறோம். அதனால் அதை வாங்கும்போது என்னென்ன விஷயம்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கிளியராக இருக்கணும். என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரெடியாக இருக்கணும், அதை வந்துட்டு கடைசி வரைக்கும் நம்ம வளர்த்தக்கூடிய நிலைமை நம்மக்கிட்ட இருக்கா, அதை பராமரிச்சுக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம வந்துட்டு ரொம்ப நம்ம தெளிவாக இருந்ததாங்க நம்ம ஒரு நாயே வாங்க முடியும். அப்புறம் பின்னாடி வந்துட்டு நம்மளால் ஐயோ வளர்த்த முடியல, இது ஏன் வாங்கணுமோ அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு நம்ம வந்துடவே கூடாது. அதனால தான் இந்த விஷயமெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டாக் வாங்க நம்ம இது பண்ணணும். ஏன்னா அது வந்துட்டு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரப்போகிறதில்ல, நம்ம வந்துட்டு ஆசையாக அதை வாங்க போகிறோம். கொஞ்ச நாள் நம்ம ஆசையை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கக்கூடாது, அது ரொம்ப பாவம். அப்புறம் அடுத்ததான் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லியுமே வீட்டிலே இருப்போம்னு சொல்ல முடியாது. நம்ம வெளியே போயிட்டா அதுக்கு வந்துட்டு கவனிச்சுக்கிறதுக்கு வீட்டில் ஆள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்துட்டு ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம 1 நாள் 2 நாள் வீட்டை விட்டு நம்ம போயிட்டோம், ஊருக்கு எங்காவது போயிட்டோம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம 1 நாள் 2 நாள் தனியாக விட்டுட்டு போயிட்டோம் அப்படிங்கும்போது அது எவ்வளோ பாவம் நீங்களே பாருங்கள். அதை நம்ம விட்டுட்டும் போக முடியாது, அது நேரத்துக்கு அதுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும். இப்போ இருக்கிற இதுலலாம் அக்கம் பக்கம் எங்கேயும் நம்ம விட்டுட்டும் போக முடியாது. அதனால் நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டாலுமே பராமரிக்கிறது வீட்டில் வந்துட்டு ஆளுங்க யாராவது இருக்கணும். இந்த மாதிரி விஷயமெல்லாம் நம்ம வந்துட்டு தெளிவாக முன்னாடியே நம்ம யோசிக்கணுங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு கதவை பூட்டிட்டு போயிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ஐயோ நம்மளை எங்கேயோ விட்டுட்டு போயிட்டாங்களே, நம்ம தனியாக அப்படி விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு அது எவ்வளோ ஃபீல் பண்ணோம். நம்ம திரும்பி வரும்போதுமே அதுக்கு மைண்ட் அப்செட் ஆகி நம்ம வீடும் நம்ம வீடாக இருக்காது. அது என்னென்ன வேலைகள்லாம் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு கூண்டுக்குள்ளேயுமே நம்ம போட்டுட்டு நம்ம போக முடியாது, ஏன்னா அது பாவம். இந்த மாதிரி சூழ்நிலையும் அதுக்கு வந்துட்டு வரக்கூடாது. அதனால் நம்ம இல்லை, நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டால் கூட டாக் வளர்த்துறதுக்கு வீட்டில் வந்துட்டு பராமரிக்கிறதுக்கு இவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளுங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இந்த விஷயமெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிட்டு தாங்க நம்ம டாக் வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த விஷயங்கள்லாம் நான் உங்களோட இப்போ ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒருத்தங்களாம் நம்ம குழந்தைங்களோட ஒருத்தங்களாம் அவங்க வளரும்போது கடைசி வரைக்கும் நம்ம கூடயே அவங்க 10-15 வருஷம் இருப்பாங்க. நம்ம கூடயே அவங்க வந்துட்டு கடைசி வரைக்கும் அவங்க லைஃப் ஃபுல்லாக இருக்கிறவங்கள வந்துட்டு நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கணும். நம்ம குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தான் அவங்களையும் நம்ம பார்த்துக்க போகிறோம். அதனால் டாக் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க சும்மா ஆசைக்கு பார்த்தேன், அழகாக குண்டாக குழுக்குழுன்னு அழகாக இருக்குது அப்படின்ட்டு உடனே நம்ம வாங்கிட்டு வராமல் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நம்ம யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். வந்துட்டு அதுக்கு முடி இருக்கிற டாகா இல்லையா, அது வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்க போகிறோமா, வெளியே வச்சு வளர்க்க போகிறோமா அப்படின்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விருப்பப்பட்டால் நம்ம அந்த டாகை வாங்கலாம். எல்லாருமே வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்படும்,
டாக் வாங்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ என்னோட பையன் ஆசைப்படுறான், என்னோட பொண்ணு ஆசைப்படுது, நான் வாங்கி கொடுத்துட்டேன், இன்னைக்கு வந்துட்டு அவன் பெருசாகி காலேஜுக்கு போயிட்டான், ஸ்கூல் போயிட்டான், இப்போ இதை யார் பார்த்துக்குவாங்களோ அப்படிங்கிற வீட்டில் இருக்கிற நிறையா லேடிஸ் வந்துட்டு இது மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடாது. பசங்க வெளியே போயிட்டாலுமே நீங்க பாத்துக்கிறதுக்கு வந்துட்டு ரெடியா இருக்கணும். அதனால வீட்டுல எல்லாருமே இதை விரும்பி வளர்க்கறதுக்கு ரெடியா இருந்தா வந்துட்டு நீங்க டாகு வாங்குங்க. ஏன்னா பையன் ஆசைப்பட்டுட்டான், புள்ள ஆசைப்பட்டுட்டான்னு வாங்கி கொடுத்துட்டு பின்னாடி வந்துட்டு நீங்க கஷ்டப்படக்கூடாது, நம்மனால அவங்களுக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அதனால இந்த விஷயத்துல வந்துட்டு நீங்க ரொம்ப கிளியரா இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. சில விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனல் வந்துட்டு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் டாக் வளர்த்துறாங்க அப்படின்னா, பெட்ஸை பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறாங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்துட்டு எங்களோட வீடியோ வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் வந்துட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.